ஏய், இந்த மார்க்கெட்ல உங்களுக்கு கேக்குறதுக்கு ஆள் இல்லன்னு நினைச்சீங்களா? எதுக்கு எடுத்தாலும் சத்தியா, எதை கேட்டாலும் சத்தியா, எதை சொன்னாலும் சத்தியா. அவன் என்ன அவ்வளவு பெரிய நியாயமா வியாபாரம் பண்ணும் சொல்லி இருக்க, அதத்தான் நானும் செஞ்சிட்டு இருக்கேன். இன்னொரு தடவை இந்த தப்ப நீ பண்ணுன ஏண்டா வரும்போதே பிளானோட தான் வந்தியா? வந்து சேர்றானுங்க பாரு நமக்குன்னு. நீ சாப்பிடு பாலு, நீ சினிமால சேரு, பெரிய அளவா. நான் வேணான்னு சொல்லல, ஆனா உடனடியா ஒரு சின்ன வேலையில சேரு. உனக்கும் ஆறுதலா இருக்கும், அப்பாவும் சும்மா இருப்பாரு. வணக்கம் சார். சத்யா நல்ல பையன், சுறுசுறுப்பாவும் இருக்கான். அது மட்டும் இல்ல, நிறைய பச்சு இருக்கான். அதான் இவன் என்ன வேலைக்கு சேர்த்துக்கினேன். அந்த ராயக்கோட்டை மாதிரி பணத்தை செட்டில் பண்ணிட்டானா? ரொம்ப நாளா அவன் காசு கொடுக்காம ஜகா வாங்கினுக்கிறான். அண்ணன் வந்து கேட்டா காசு செட்டில் ஆயிடும். அண்ணா நீங்க போய் என்னன்னு பார்க்க வேண்டியதுதானே. வரந்தம்பி அம்மா, உன் பேர் என்ன? பாலு சார். எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, நான் வர்ற வரைக்கும் கடையை பார்த்து. சரிங்க சார். எனக்கு ஒண்ணும் இல்ல, சும்மா இரு, பயமுறுத்தாத. ஒரு சின்ன காயம் தான். என்ன சின்ன காயம்? இங்க பாரு விரல எவ்வளவு அடிபட்டிருக்கு. இது செப்டிக்காயி, நரம்புல போய் டாக்டர் கை எடுக்கணும்னு சொன்னா என்ன பண்ணுவ? இங்க பாரு தலையில எவ்வளவு அடிபட்டிருக்குன்னு. இந்த காயம் செப்டிக்காயி, கட்டியாயி. நீ பைத்தியக்காரனாயிட்டா இல்ல டாக்டர் இந்த தலையை எடுக்கணும்னு சொல்லிட்டா நான் என்ன பண்ணுவேன்? பாத்தா அவனுங்க ஹாஸ்பிடல்ல தான் காட்டினானுங்க. நீ அந்த எம்மனையே கண்ணில் காட்டிட்ட தாயி. சரி விடு. ஏய் நர்ஸ்,
என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்த? நாலு வாட்டி இனிமா கொடுத்தாச்சு, ஒண்ணும் பயம் இல்ல. இனிமாவா? பின்னென்ன, இந்த லூசு பையன் தீப்பெட்டினா இனிமா கொடுக்காம இடியாப்பமா கொடுப்பாங்க? பாலு, தீப்பெட்டிய சாப்பிட்டியா? சும்மா சிரிக்காத சாவித்ரி, நான் இப்படி செய்யலன்னா ஒரு உயிரே போயிருக்கும் தெரியல. அவன் உயிரை காப்பாத்து போய் உன் உயிர் போயிருந்தா என்ன பண்ணுவ? அம்மா நர்ஸ், இவனை எப்ப சேர்த்தாங்க? நேத்து ராத்திரி. நேத்து ராத்திரியா? ரெண்டு பேரும் ஒன்னவா இருந்தீங்க? ஏய் கோலாபல்ஸ் பண்றடி, ராத்திரி நீ அவன ஒண்ணும் பண்ணலையே. கோச்சிக்காத கோச்சிக்காத, அவன் என் மாமா பையன், நல்லா இருக்கான்ல, நல்ல ட்ரீட்மெண்ட் கொடு. அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அப்படியே ஆயிட்டா கூட ஒரு ஃபுல் நைட் தங்குற மாதிரி நான் ஏற்பாடு பண்றேன், அதுக்கு நான் கேரண்டி. என் கிட்ட ரோப் போட்டது போதும், இப்ப வருவாங்க அந்த ரவுடி கேங்கு, அவங்க கிட்ட காட்டுவோம் வீரத்தை. வரட்டும் வரட்டும், நான் பாத்துக்கிறேன், எல்லாம் நான் பாத்துக்கிறேன். இவனை போட்டுட்டுமா? ஏய் சும்மா சாவித்ரி, இவர் தான் எனக்கு சேர்த்தாரு. என்ன சேர்த்தாரு? இவரை காப்பாத்துறப்பதான் எனக்கு அடிபட்டுச்சு. இவரை காப்பாத்து போனியா? அப்படியா? பாலு எப்படி இருக்க? நல்லா இருக்காரு. என்ன அப்படி பாக்குற? லேசா விரல தானே அடிபட்டிருக்கு, அதுக்காக என்ன கையை எடுக்க போறாங்க? அப்படியே இந்த கையை எடுத்தாலும் வேற கை இருக்குல்ல, இங்க பாரு தலையில அடிபட்டிருக்கு, அதுக்காக என்ன தலையை எடுக்க போறாங்க? தீப்பெட்டிய தானடா தின்ன, வெடிகுண்டு தின்ன மாதிரி பயப்படுற. பாலு ட்ரீட்மெண்ட்லாம் எப்படி கொடுக்குறாங்க? நல்லா கொடுக்குறாங்க. பாலு நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம், நான் பார்த்துக்கிறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத பாலு, நான் பார்த்துக்கிறேன். சாப்பிட்டாச்சா? கோழி தலை பிரியாணி புல்லு. நல்லா சாப்பிடு, ஆனால் சண்டையில் கோட்டை விட்டுரு, நல்லா ஜிம்முக்கு போய் மூட்டையை குறை. அது மட்டும் இல்லை, இனி உங்க மாசு இவர் தான், கவனமாக பார்த்துக்க. இது என்னோட ஆர்டர், இனிமே நான் சொல்றதா நீ கேட்கணும், நீ மட்டும் இல்லை உங்க மாஸ்க்கும் சேர்த்துதான். பாலு நான் வரேன், அடிக்கடி வரேன் உன்னை பாக்கிறதுக்கு. ஏய் யார் அந்த பொண்ணு? இது என் மாமா பொண்ணு சார். இப்போ அவ என்ன சொல்லிட்டு போனா உங்களுக்கு புரிஞ்சுதானே? அது உங்களுக்கு உனக்கு புரிஞ்சா? பாலு சின்ன காயந்தான், கையை தலையதையும் எடுக்க மாட்டாங்க, நான் இருக்கேன்னு சொன்னா. அது உனக்கு, ஆனா வேற ஒண்ணு சொன்னா அது எனக்கு. ஆமா. அப்பா உள்ள வா பாலு. அப்பா அங்கே இருமா. அப்பா என்னப்பா ஆச்சு? வராதம்மா, நீ பாக்குற நிலைமையில நான் இல்லம்மா, எல்லாம் இவனாலதான். என்னப்பா சொல்றீங்க? தக்காளி பாண்டி ஆளுங்க வந்திருந்தாங்க. கரெக்டா சட்டையா? வேட்டைய உருண்டா அவசர. உனக்கு ஏன் இந்த நிலைமை தெரியுமா? உன் வீட்டுல புதுசா ஒருத்தனை கொண்டு வந்து வச்சிருக்கிய, அவனுக்கு பெரிய ஹீரோ தனப்பு, என் வழியிலேயே குறுக்க வரான். அவனை இன்னொரு தடவை எங்கேயாவது பார்த்தேன்னு வச்சுக்க, இதே நிலைமை தான். உனக்கு இல்ல, உன்னோட பொண்ணுக்கு. அது உன் வீட்டுல இல்ல, நடு ரோட்ல. வீட்டுல இருந்த எல்லா துணியும் எடுத்துக்கிட்டு இப்பதாம்மா வெளியே போறானுங்க. அதிர்ச்சியில என்ன பண்றேன்னு தெரியாம இங்க வந்து நின்னுட்டமா. எல்லாம் இவனாலதாமா. சாதாரணமாதான் ஆமா, அப்படியே பேசணும்னு இருந்தா இப்ப இந்த இடத்துல உங்ககிட்டே சொல்லிருப்போம், எங்களுக்கு ஒன்னும் பயம் இல்ல. கையை வெட்டியே.